ஹாய், வெல்கம் டு பரமேஸ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கடலை மாவு, அதே கப்பு அளவுக்கு முக்கால் கப்பு அரிசி மாவு, பூண்டு அஞ்சு பல்லு, வெங்காயம் மூணு வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன், கொத்தமல்லி பொடியை நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து எடுத்திருக்கேன். பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன். அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்புத்தூள் நான் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிக்கிட்டு அது மாவோட கலக்க போகிறோம். ஏன்னா நம்ம தனியாக முழுசு முழுசாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க ஒன்று ஒன்றத்தையாக பொறுக்கி வச்சுக்கிட்டு திங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அரைச்சி போட்டுட்டோன்னா அதில் இருக்க சத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கடலை மாவு ஒரு டம்ளர் கொட்டுறோம். அது கூடவே அரிசி மாவு நான் முக்கால் டம்ளர் கொட்டுறேன். இது வெளியே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவு உங்களுக்கு ரொம்ப முறுமுறுன்னு வேணாம்னா நீங்கள் அரை டம்ளர் இல்லை கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம். கால் டம்ளர்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வழவழன்னு உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். இது கூடவே பேக்கிங் சோடாவையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மாவு. இப்போ அடுத்தது வெங்காயத்து கூட பச்சை மிளகாய் அரைச்ச விழுதையும் நம்ம சேர்க்கணும். இப்போ வெங்காயத்து கூட கொத்தமல்லியை போட்டுட்டு அது கூட உப்பு போட்டுட்டு தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பெருங்காயப்பொடி, சோம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அது தான் போட்டிருக்கேன். சோம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையும் போது அதிலே வெங்காயத்திலே தனி சத்து இருக்கிறதுனால அதுவிலே நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அரைச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். நல்லா கிளறிட்டு இப்போ இதை வந்து இந்த கலவையை வந்து நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பேக்கிங் சோடா போட்டு அந்த மாவோட இந்த கலவையை நம்ம கலக்கிறோம். பேக்கிங் சோடாவும் அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த வெங்காய கலவையை நம்ம ஃபுல்லாக கலந்து விடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா பிசையிறோம். நம்ம தண்ணி லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசையணும். நிறைய ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு வெளியவும் வெளிப்பக்கமும் போண்டால் உதிரியாக வேணும்னா நீங்கள் அரிசி மாவு அளவை கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும். நான் பண்ணுறது வெளியே நல்லா முறு முறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி கலந்துடாதீங்க, எண்ணெயும் நிறைய குடிக்கும். கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா பிசைஞ்சு அப்படியே பால் பாலாக உருட்டி உருட்டி நம்ம போடப்போம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். எல்லாமே சோம்பு பொடி, தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், எல்லாமே உப்பு எல்லாமே நல்லா ஈவனாக பாருங்கள். பிசைஞ்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம உருட்டை உருட்டையாக பண்ண போகிறோம். சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது ஈவினிங் காஃபி டீக்கெல்லாம் சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பசங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதுக்காக நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பண்ணி போண்டா மாதிரி நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன். இது பெரிய பெரிய உருண்டையாக இருக்கிறதுனால நமக்கு அது அவியறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் இதுலேயே பாதி பாதியாக சின்ன சின்ன உருண்டையாகவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். சின்ன சின்ன உருண்டையாகவும் போட்டு நம்ம பொறிச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த பிச்சி பார்த்தா உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெங்காயம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.